என்ன பார்த்துட்டு இருக்க? ஹே, ஹாய் கேபி, நீ எப்போ வந்த? அங்கே பாரு, நம்ம சர்ச்சில் ஒரு சின்ன பையன் இருப்பான்ல, அவன் வந்து ஜன்னலோரமாக நின்றுட்டு இருக்கான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அவனை அப்படியே தூக்கி கொஞ்சணும் போல இருக்க தெரியுமா? நான் அதான் அவனை தூக்க போறேனா? ஓ, நீ சாம சொல்றியா? ஆமா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவன் குட்டியோட அழகா கியூட்டா இருப்பான். சர்ச்சில் எப்ப பாரு துருத்துருன்னு இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பான் தெரியுமா? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சரி, நான் முதல்ல போய் தூக்குறேன், நீ அப்புறமா தூக்கு. பேசாம போயிட்டு பாத்துக்கோ. நான் தான் முதல்ல அவனை தூக்கணும்னு நினைச்சேன். நான் தான் அவனை முதல்ல தூக்குவேன். இவ்வளோ நேரம் நீங்க சும்மா தானே நின்றுட்டு இருந்த? நான் அவனை தூக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் நீ ஏன் இப்ப நான் தூக்குறேன், நீயும் எதுக்கு வர? நான் தான் அவனை முதல்ல போய் தூக்குவேன். சும்மா தேவையில்லாம என்ன இரிட்டேட் பண்ணாத, சரியா? நான் தான் அவனை முதல்ல பார்த்தேன், ஸோ நான் தான் அவனை முதல்ல தூக்கி கொஞ்சுவேன். அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் தான் முதல்ல அவனை தூக்குவேன். ஏய், என்ன திரும்பி பார்த்தா அவனை ஆளையே காணோம், போயிட்டானா அவன்? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் கேபி. நான் அழகாக அவன் கூட விளாண்டு ஜாலியாக இருந்திருப்போம் ரெண்டு பேரும். நீ தேவையில்லாம வந்து நான் தான் அவனை கொஞ்சம் போற தூக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ பாரு, அவங்க அம்மா அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த வாரம் சர்ச்சு வந்ததும் நான் மொதல் வேலையை அவனை தூக்கி கொஞ்சம் தான் செய்ய போறேப்பா. என்னமோ, நான் மட்டும் தனியாவே சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்க. நீயும் சேர்ந்து தானே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த? இந்த வாரம் சண்டே, நானும் அவனை தூக்கி கொஞ்சுவேனே, நல்லா ஜாலியாக விளையாடுவேனே. சரி, ஓகே, எனக்கு நேராச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். பை பாய். ஆ, பை பை, கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு ஸ்கூல் ரொம்ப போரிங்காக போச்சுல்ல கேபி? ஆமாம், நீ ஒரு பீரியட் கூட ஃப்ரீயாகவே விடவே இல்லை. எல்லா பீரியடும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. முக்கியமாக இன்னைக்கு மேக்ஸ் மட்டுமே 4 பீரியட் நடந்துச்சு. அப்போ எப்படி நாள் நல்லாயிருக்கும்? ஆமாம் ஆமாம், எனக்கெல்லாம் இந்த மேக்ஸை பார்த்து ஒரே தலைவலியே வந்துருச்சு தெரியுமா? இரு, ஓ ஐயோ, ஆம்புலன்ஸ் போகுது, நம்ம கண்ணு மூடி ப்ரேயர் பண்ணலாம். ஈசப்பா, அந்த ஆம்புலன்ஸில் யார் போயிருந்தாலும் ஈசப்பா, அவங்களுக்கு எந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஈசப்பா நீங்கள் க்யூர் பண்ணி அவங்க கூடவே இருந்து அவங்கள நீங்கள் பாதுகாத்துக்கோங்க ஈசப்பா. ஏய், என்ன நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்க? அந்த ஆம்புலன்ஸில் யார் போகிறாங்கன்னே தெரில, சும்மா சும்மா எதுக்கெடுத்தாலும் இப்படி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கியா நீ? ஏ, அப்படிலாம் சொல்லக்கூடாது கேபி. நம்ம ஈசப்பாவும் இதே மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கெல்லாம் இப்படி நடந்துட்டு ஹாப்பியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போமா? ஏசப்பாவும் எதுக்கு, இவங்களெல்லாம் நம்ம யாருன்னே தெரியாது, இவங்களுக்காக எதுக்கு நான் சிலுவையில் வந்து இப்படி அறியப்படணும்னு ஏசப்பாவும் நினச்சிருந்தாங்கன்னா நம்ம நிலமெல்லாம் என்ன இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. ஸோ நம்ம இப்படிலாம் நினைக்கவே கூடாது தெரியுமா கேபி? ஒழுங்காக யார் இப்படி ஆம்புலன்ஸில் உடம்பு சரியில்லாமல் போனாலும் நாம் அப்பாவே ப்ரேயர் பண்ணணும். நம்ம சண்டே கிளாஸில் கூட ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்களே, கலாத்தேயர் 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு வசனம் கூட சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஸோ நாம் ஒருத்தங்களோட கஷ்டத்தை நாம் அதே மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். அதை தான் ஏசப்பா நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீ இப்படி இருக்காமல் ஒழுங்காக அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணு கேபி. சரி சரி ஆனி, நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஆனி. ஏசப்பா, அந்த ஆம்புலன்ஸில் யார் போயிருந்தாலும் ஏசப்பா நீங்கள் தான் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும் ஏசப்பா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஏசப்பா நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும் ஏசப்பா. ஆமீன். சரி, என்னோடய வீடு வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பை பாய். பை பாய். இது சாட்சியின் வேலை. யாருக்காவது சாட்சி இருக்குமானா நீங்கள் முன்னாடி வந்து சொல்லலாம். தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் சாட்சியாக நம்ம சபையாரோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நேற்றுக்கு ஈவினிங் ஒரு ஸ்கூல் விடுற டைமில் ஒரு 4:30 இருக்கும். அப்போ என்னோடய பையன் வந்து கீழே விழுந்து அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அப்போ அவனை நாங்கள் ஆம்புலன்ஸில் தான் வந்து கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, இருந்தாலும் நான் வந்து ப்ரேயர் பண்ணோம். அப்போது ஏசப்பா நல்லா என் பையனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து நல்லா பலப்படுத்தி அவன் இன்றைக்கி சர்ச்சுக்கு வர அளவுக்கு அவனை வந்து நல்ல ஒரு சுகத்தை ஏசப்பா கொடுத்துருக்காங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. ஏய், இன்னைக்கு நம்ம சர்ச்சில் சாமோட அம்மா சாட்சி சொன்னதை பார்த்தியா?
அன்றைக்கி நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து வரும்போது நீ கூட என்கிட்ட ஆம்புலன்ஸில் யார் யார் இருந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணணும், அப்போ தான் ஏசப்பா சுகத்தை கொடுப்பாங்கன்னு சொன்னல, நம்ம கூட ப்ரேயர் பண்ணோம்ல, அதில் சாமு தான் இருந்திருக்கான் தெரியுமா. நல்ல வேலை நம்ம ப்ரேயர் பண்ணோம், நம்மளுடைய ஜபம்தான் அவனை பாதுகாத்திருக்கு. ஆமாம் ஆமாம், நம்ம ஏசப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும், அவனோட உயிரை நல்லபடியாக பாதுகாத்து நல்ல பலத்தை கொடுத்ததுக்கு.